இன்னைக்கு நாம டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல ரிலீஸ் ஆன அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான மலையாள படம் பார்க்க போறோம் என்னடா ஒரு முழு படத்தையும் லிப்டுக்குள்ளேயே வச்சு முடிச்சிட்டீங்களே அப்படின்ற அளவுக்கு என்ன பிரமிக்க வச்ச படம் இந்த படத்துடைய ஒன்லைனர் சொல்றேன் கேளுங்க இந்த ஒன்லைனரை கேட்டாலே கட்டாயமா இந்த படத்தையே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு பக்காவான இன்வெஸ்டிகேஷன் படம் இந்த படத்துல ஒரு அஞ்சாறு பேர் மொத்தமா சேர்ந்து ஒரு லிப்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க லிஃப்ட்டுக்கு மேலே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடி ஒரு பொண்ணுடைய டெட் பாடி கையில ஒரு கத்தியோட வந்து உழுந்து கிடக்குது மேல வந்து இந்த பிளாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணு எப்படி உழுந்தா இந்த பொண்ணுடைய கையில எதுக்காக கத்தி இருக்கு இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே லிப்டுக்குள்ள இருக்கிற ஒரு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அவரு விசாரிச்சு முடிக்கும் போது நமக்கு ஒரு ட்விஸ்ட் குடுப்பாங்க பாருங்க அட பாவிங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லியும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க முக்கியமாக ஒரு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அம்மாவையும் பையனையும் காமிக்கிறாங்க இவங்களை நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம் ஹீரோயின் பையன்கிட்ட பேசிக்கிட்டே கார் ஓடிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த பையன் கண்டுக்காம கேம் விளாடிட்டே வரான் தம்பி இந்த மாதிரி நீ பாட்னு கேம் விளாடிட்டே இருந்தா அம்மாவுக்கு ஒரு கம்பெனி வேணாமா என்ன பேசிக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரே ஒரு கேமு அப்படின்னு சொல்லும்போது போது வேணா அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த குட்டி பையன் அம்மா கோச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இவன் சாக்லேட் சாப்பிட்டுருப்பான் ஸ்டிக்கரை கையிலேயே வச்சிருப்பான் அம்மா நான் உங்களுக்கு டேட்டு போடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களும் கையை காமிக்கிறாங்க அந்த பையன் டேட்டுவை ஒட்டி விட்டு அந்த ஸ்டிக்கருக்கு மேலயே உம்மா அப்படின்னு சொல்லுவான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க அப்படியே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல லிஃப்ட் ஆபரேட்டரா தான் நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருப்பாரு நம்ம ஹீரோக்கு ஒரு கால் இல்ல அந்த காலுக்கு பதிலா கட்ட கால் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இந்த பொண்ணை நம்ம ஹீரோக்கு முன்னாடியே தெரியும் போல என்ன இன்னைக்கு வரும்போது குழந்தையும் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கீங்க

நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு சரி ஓகே ரிஜிஸ்டர்ல என்ன பேர் எழுதிட்டோம் எங்க போறீங்கன்னு எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் வாசுக்கின்னு எழுதிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அதான் உங்க பேரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போதைய அதான் என் பேரு ஏன் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லிப்டுக்குள்ள ஏறினதுக்கு அப்புறமா அந்த குழந்தையும் கூப்பிடுறாங்க இந்த பையனை என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க இந்த குழந்தைய நீங்களே பார்த்துக்கோங்க நான் போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரேன் ப்ளீஸ் அப்படின்னு போது சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் அந்த பையன் என் கூட இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது

எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டாவது மாடியில இறங்குறாங்க அவங்க கண்ணில் ஒரு மாதிரி பையனை மிஸ் பண்ணிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் தெரியுது இப்போ அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோடைய காலை பார்க்குறா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருந்தப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல கால் போச்சு அப்படின்னு சொல்றாரு இப்போ லிஃப்ட்டுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க இவங்க விளையாடிக்கிட்டே இருக்கும்போது போது லிஃப்ட் ஸ்டக் ஆகி நின்றுது லிஃப்ட் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஆள் வர சொல்றாங்க அந்த ஆளு ஒரு சரியான போதக்கையே சரியான போதையோட வந்து லிஃப்ட் எங்க இருக்கு மிஷினரிஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க

ஒரு பிளான போட்டிருப்பாங்க இந்த காந்தி தாத்தா வேஷம் போட்டிருக்காரு பாத்தீங்களா இவரு அமெரிக்கால வேலை பார்த்துட்டு வெக்கேஷனுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்காரு போல இன்னொருத்தர் கோட்ஸே வேஷம் போட்டிருக்காரு பாத்தீங்களா இவரு அந்த ரோசா உடைய புருஷன் அது மட்டும் இல்லாம இந்த அபார்ட்மெண்ட் உடைய செக்ரட்டரியும் கூட இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா கீழே அந்த மெக்கானிக் வந்து லிஃப்ட் சரியாயிடுச்சு நீ மேல போயிட்டு எல்லா ஃபுளோர்லயும் லிப்ட் உடைய டோர் க்ளோஸ் ஆயிருக்கான்னு பாரு ஆன் பண்ணலாம் அப்படின்னு போது நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை கூப்பிட்டு ஒவ்வொரு ஃப்ளோரா போயிட்டு டோர் க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும் போது அந்த படிக்கட்டுல அப்படியே நம்ம ஹீரோனுடைய போனு கீழே விழுந்து உடஞ்சி போயிருக்கு அதை தூக்கி பாக்கும்போது இது என்னுடைய அம்மாவுடைய போனு அப்படின்னு சொல்றான் அந்த குட்டி பையன் அது மட்டும் இல்லாம அம்மா எங்க போனாங்க ரொம்ப நேரம் ஆச்சு ஆலையே காணும் ஆலையே காணும் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு போது சீக்கிரம் வந்துருவாங்க வாக்கில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கையில கொடுத்துட்டு அந்த பையன் அப்படியே கீழே கூட்டிட்டு போறாரு இப்போ லிஃப்ட் ஆன் ஆகுது இதே டைம்ல ஒரு ரைட்டர் காமிக்கிறாங்க இவர் இந்த அபார்ட்மெண்ட் கட்டின பில்டருடைய வாழ்க்கை வரலாறியே ஒரு புக்கா எழுதிட்டு இருக்காரு ஆல்ரெடி ரெண்டு மூணு பாகம் எழுதிட்டாரு நாலாவது பாகத்தை எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ற சொல்றாரு இதே டைம்ல இந்த பங்கனுடைய சீஃப் கெஸ்ட் கமிஷனர் வராரு கமிஷனரை இந்த ரோஸா தான் போயிட்டு வெல்கம் பண்ணி வாங்க போலாம் மொட்டை மாடியில் தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு போது லிப்ட் எல்லாம் ஒழுங்கா வேலைக்காகதா இந்த பில்டர் எங்க போனா பில்டருடைய பேரு கிறிஸ்டி கிறிஸ்டி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு ரெடி ஆயிட்டு இருக்காரு அவரை பிக்கப் பண்ணிட்டு போலாம் இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டை விட்டுட்டு போக மாட்டீங்க போல அப்படின்னு போது அவன் என் ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது நான் படிக்கிறதுக்கே அவன் தான் காரணம் அவன் படிக்கலனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டீ கடை ஹோட்டல்லலாம் எல்லாம் வேலை செஞ்சு எனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சான் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேசிக்கிட்டே லிப்டுக்குள்ள ஏற போக அங்க நம்ம ஹீரோவும் குட்டி பையனும் இருக்காங்க லிப்ட் ரெடி ஆயிடுச்சா நம்பி ஏறலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ரெடி ஆயிடுச்சு ஏறுங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த கமிஷனர் ஒரு வாட்டி இந்த லிப்ட்ல ஏறி மாட்டிக்கிட்டு இருக்காரு இப்ப லிப்டுக்குள்ள ஏறி உட்கார்றாரு இவங்க கிளிக் பண்றாங்க மேலே போயிட்டே இருக்கும்போது இந்த குட்டி பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது இங்க ஒரு பொண்ணு வந்தா அந்த பொண்ணு தான் என் பையனை கொஞ்சம் பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போனா ஏழு மணிக்கு நான் கீழே வந்துருவேன் அப்படின்னு சொன்னா இன்னும் ஆளக்கானும் அப்படின் போது யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணு ஒரு பிராஸ்டியூட் அப்படின்னு சொல்றாரு அந்த பொண்ணு இங்க அடிக்கடிக்க வருவா போவா ஒரு ஒரு மணி நேரத்துல திரும்பி வந்துருவா இன்னைக்கு கூட இந்த குழந்தைய விட்டு ஏழு மணிக்கு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஆனா போன பொண்ணு ஆளக்கானோ அந்த பொண்ணை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு போது ஆமா எப்படியா இருந்தாலும் மேல போனா கீழே வந்து தானே ஆகணும் நீ கவலைப்படாது அப்படின்னு போது இல்ல சார் அந்த பொண்ணுடைய போனு ஸ்டெப்ஸ்ல உடஞ்சி கீழே விழுந்து கிடந்தது அதான் கொஞ்சம் பயமா இருக்கு குழந்தைய வேற ஏங்கிட்டு ஓட்டு போயிட்டா அப்படின்னு போது நீ கவலைப்படாத கொஞ்ச நேரத்துல வந்துருவா ஃபங்க்ஷன் முடிற வரைக்கும் பாக்கலாம் அதுக்கப்புறமா வரல அப்படின்னா தேடி போலாம் அப்படின்னு சொல்லும் மொது ஹீரோ அமைதியா இருக்காரு இப்போ அடுத்த ஃப்ளோர்ல கிறிஸ்டி ஏறுறாரு இவரு தான் பில்டரு என்ன மச்சான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது அடுத்த ஃப்ளோர்ல காந்தி ஏறுறாரு அதுக்கு அடுத்த ஃப்ளோர்ல கோட்சை வந்து ஏறுறாரு கோட்சே ஏறினதுக்கு அப்புறமா இவர் தான் கணவர் பேரு சூரஜ் அது மட்டும் இல்லாம இந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரியும் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமிஸ்டர் கிட்ட ரோஸா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இப்போ அப்படியே அடுத்த ஃப்ளோர்ல ரைட்டரும் இந்த கிறிஸ்டியோடைய மனைவியும் ஏறுறாங்க அந்த மனைவி மேலே ஏதோ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ண போறாங்க போல அதுக்கான காஸ்ட்யூமோட ஏறுறாங்க கிறிஸ்டி மனைவியை ஒரு மாதிரி இலக்காரமா பேசிக்கிட்டே வரான் இந்த பொண்ணு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி தான் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட போறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே அவருடைய சுய சரிதை ரைட்டர் கிட்ட இருந்து வாங்கி கமிஸ்டர் கிட்ட காமிச்சிட்டே இருக்கும் போது ஆமா காசு இருந்தா யாரு எழுதலாம் எல்லாருக்குமே சொந்த கதைன்னு ஒன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கலாய்க்கும் போது இந்த டைம்ல இந்த குட்டி பையன் அங்க இருக்க பட்டன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா அமுக்கும்போது என்னமோ ஷார்ட் சர்க்க்யூட் ஆகுது இந்த லெஃப்ட் அப்படியே அந்த நிக்குது எல்லாரும் பைபிள் சார் கேட்டாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டி இருக்கும்போது போது ஒன்னும் சார் அடிக்கடிக்கு இந்த மாதிரி தான் ஆகும் அதுவே சரியாயிடும் இல்ல அப்படின்னா நம்ம மெக்கானிக் கால் பண்ணலாம் அப்படின்னு போது முதல்ல கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பில்டர் சொல்றாரு நம்ம ஹீரோ லிப்ட்லயே இருக்க ஃபோன் மூலியமா கீழே இருக்கவங்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போது எல்லாரும் பங்கன் மேல அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டாங்க போல ஃபோன் பண்ணா யாரும் அட்டனையும் பண்ண மாட்டாங்க யாவு நீ கையில ஃபோன் வச்சிருக்கல அது மூலியமா மெக்கானிக் கால் பண்ணு அப்படின்னு போது மெக்கானிக் நம்பரு என் போன்ல கிடையாது கீழே தான் நோட்ல எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அட யாரையா இவன் பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளியா இருக்கான் அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா கோலாரு கொடுத்துட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும்போது இந்த டைம்ல பில்டர் கிறிஸ்டிக்கு யாரோ கால் பண்றாங்க இவரும் அட்டன் பண்ணி பேசும்போது இந்த ஊருடைய தாசில்தார் தான் கால் பண்ணிருக்காரு அவரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு எங்க பங்கன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது எங்கெங்க பங்கன் நடக்க போது நாங்களே லிப்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் அந்த மெக்கானிக்க வர சொல்லி எப்படியாச்சும் சரி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது போனு கட் ஆயிடுச்சு முக்கியமா ஒரு போனை கட் பண்றதுக்கு முன்னாடி லிஃப்ட் ஆப்ரேட்டர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு கால் பண்ணி தான் வர சொல்லணும் நம்பர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிருப்பாரு இதே டைம்ல போலீஸ்காரனுக்கு யாரோ கால் பண்றாங்க இவரும் அட்டன் பண்ணி பேசுறதுக்குள்ளேயே சிக்னல் கிடைக்காம அந்த போனும் கட் என்னடா நடக்குதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க முக்கியமா இந்த காந்தி இருக்காரு பாத்தீங்களா இவருக்கு குளோஸ்டோபோபியா இருக்கான் அதாவது மூடப்பட்ட ஒரு ரூம் குள்ள இவர் மாட்டிக்கிட்டாரு இல்ல எங்கேயாச்சும் இருந்தாரு அப்படின்னா இவருக்கு மயக்கம் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்றாரு நான் எப்படியாச்சு இந்த லிப்டோடைய டோரை கையாலேயே ஓபன் பண்ணி தப்பிச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணும் போது அதை ஓபன் பண்ணாதீங்க அப்படின்னு

அந்த எருவட்டை எருமைக்கு பிறந்தவொன்னே ஏற்கனவே நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனை போதாது அப்படின்னு சொல்லிட்டு நீ நோண்டி விட்டு போயிட்டு டமால்னு முட்டிட போகுது அமைதியார் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கார் அந்த குட்டி பையனை அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னும் போது கிறிஸ்தியோடைய மனைவி அந்த பையனை தூக்கி வச்சு அமைதியார் தம்பி சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க இந்த டைம்ல அந்த தாசில்தார் லேண்ட் லைன் மூலிமா காண்டாக்ட் பண்றாரு அந்த போன்ல சரியா பேச முடியல சிக்னல் கிடைக்கல அதான் எழுந்து கால் பண்ணுறேன் அந்த மெக்கானிக்கு ஏதோ ஒரு பார்க்கான்னு கேள்விப்பட்டு அவனை கூட்டிகிட்டு வரேன்

அப்படி லைட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகும் அந்த குட்டி பையன் ரொம்ப பயந்துடுவான் ஆண்டி எனக்கு அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு போது ஒன்னும் கவலைப்படாத கண்ணா அம்மா வந்துடுவாங்க நீ ஆண்டி கூடவே அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு யார் இந்த குட்டி பையன் அவங்க அம்மா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது நான் ஆல்ரெடி சாரு கிட்ட சொல்லிருக்கேன் ஒரு லேடி வந்தாங்க அவங்க தான் இந்த குழந்தைய பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனாங்க சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க பார்த்தா அதுக்கு அப்புறம் ஆளையே காணும் அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல ஃபோன் வேற கீழே உடஞ்சு போய் கிடந்தது அப்படின்னு போது அந்த பொண்ணு பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க நம்ம ஹீரோ நாசுக்கா அந்த பொண்ணு ஒரு பிராஸ்டியூட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரி அந்த பொண்ணு எத்தனாவது ஃபுளோர்ல இறங்கினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருபத்தி ரெண்டாவது மாடியில இறங்கினா ஆனா அந்த பொண்ணு வழக்கமா இருபத்தி ரெண்டாவது மாடியில இறங்க மாட்டா வேற ஒரு ஃப்ளோருக்கு தான் போவா அப்படின்னு போது யா அந்த பொண்ணு எதுக்காக சம்பந்தம் இல்லாத ஆட்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள அலோவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி பையன் கேட்கும் அந்த பொண்ணு ஒன்னும் மோசக்கார பொண்ணு கிடையாது அடிக்கடிக்கு இங்க வந்துட்டு போவா இந்த ஃப்ளாட்ல இருக்க நிறைய பேருக்கு அந்த பொண்ணு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எப்படி இந்த

அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 சொல்லும் சொல்லும் போது 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 சார் சத்தியமா எனக்கு எனக்கு தெரியவே தெரியாது தெரியாது திடீர்னு பொண்ணு யாருக்கோ கால் பண்ணி கொடுத்தா அவரு பொண்ணை விடு அப்படின்னு 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 சொல்லிட்டு சொல்லிட்டு கட் 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 பண்ணிட்டாரு யாரு அப்படின்னா சரியா ஐயா இப்போ இப்போ இந்த 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 கதைலாம் ரொம்ப முக்கியமா ஆகும் நம்ம எப்போ வெளியே போறோம் ஒண்ணுக்கு வேற அர்ஜென்ட்டா ஆகுது ஆகி தாத்தா இருக்குது போயிட்டாரு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ற அந்த பையன் கைய காமிக்கிறான் அந்த தாத்தாக்கு ஒரு மாதிரி ஷேம் ஷேம் பப்பி சேம் ஆயிடுச்சு சரி நீ கதையை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் சொல்லும் போது அந்த பொண்ணு அடுத்த வாட்டியும் வந்திருக்கா இந்த வாட்டி நம்ம ஹீரோயின் ஒரு நன்மரி கெட்ட போட்டுட்டு வந்திருக்காங்க என்னப்பா ரிஜிஸ்டர்ல பேர் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது வேணா ஆத்தா நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எத்தனாவது மாடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது பதினாலாவது மாடி அப்படின்னு சொல்றாங்க இவரும் பதினாலாவது மாடியில இறக்கி விடுறாரு நம்ம ஹீரோயின் பதினாலாவது மாடியில இறங்கி பதிமூணாவது மாடிக்கு ஸ்டெப்ஸ் மூலியமா இறங்கி போறாங்க இந்த விஷயத்த நம்ம ஹீரோ நல்லாவே நோட் பண்றாரு இதை நம்ம ஹீரோ அந்த கமிஸ்டர் கிட்ட சொல்லும் போது பதிமூணாவது மாடியில யார் வீட்டுக்கு போனா அது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பதிமூணாவது மாடியில மொத்தமா நாலே நாலு வீடு மட்டும் தான் இருக்கு நாலு வீடுல மூணு வீடு காலியா இருக்கு ஒரு வீட்ல இந்த செக்ரட்டரியும் அவங்க மனைவியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது டே என்னடா என்ன போட்டு குடுக்க பாக்குறியா பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரெட்டரி நம்ம ஹீரோவை அடிக்க பாயும் போது இந்த டைம்ல யாரோ கால் பண்றாங்க மெக்கானிக்க கூட்டிட்டு வந்தாச்சு அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு யாரும் ஒன்னும் கவலைப்படாது வேணாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த கிறிஸ்டியம் சரி சரி சீக்கிரமா வேலைய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோனுடைய கதைக்கு வராங்க நீ வேற என்ன விஷயம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பதிமூணாவது ஃப்ளோருக்கு அந்த பொண்ணு இறங்கி போயிட்டு இந்த ரோசா மேடம் கிட்ட தான் பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும் போது ஆமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு பொண்ணு நன்கிட்ட போட்டுகிட்டு வந்து இங்க எதாவது ஃப்ளாட்டு காலியா இருக்கா யாரும் ஃப்ளாட்டு காலியா இருக்குன்னு சொன்னாங்க அதை வாங்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா நானும் அவகிட்ட சும்மா பேசி முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன் இவர் சொல்லும் தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது என் புருஷன் இந்த பொண்ணு குஜால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான் போல நான் அந்த பொண்ண பார்த்ததுனால அந்த பொண்ணு என்கிட்ட பேசி சமாளிச்சிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கே நீ துரோகம் பண்றியா என்னையே நீ சீட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷன்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல டிசிபி இங்கே வர்றாரு அவர் வந்து பார்த்தா கமிஷனரு லெஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க என்னையா சொல்றீங்க சிட்டி கமிஷனரு லெஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரா இதுல இந்த குடிகாரனை வேற வச்சுக்கிட்டு எப்போ ரெடி பண்ணுவீங்க நான் வேணா போயிட்டு வேற ஆளை கூட்டிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இவரே ரெடி பண்றாரு கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளவுதான் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு போது அங்க இருக்க லேண்ட் லைன் போன் மூலியமா கமிஸ்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு சார் என்னாச்சு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது லிப்ட் ஸ்டக் ஆயிடுச்சு மத்தபடி ஒண்ணும் கிடையாது நீ என்ன இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது நம்ம ஏரியால ஒரு கலவரும் அதை பத்தி சிஎம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு உங்க லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு அதான் நானே நேரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது லிப்ட் சரியாகட்டும் நானே அவருக்கு நேரடியாக கால் பண்றேன் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரைட்ல பத்தி நீ விசாரிக்கணும்

கையில பாட்டிலோட வந்திருக்காரு அவர் போதையில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க கவரை நம்ம ஹீரோ கையில வாங்கி பார்க்கும் போது பேக் முழுக்க நிறைய லேடிஸ் ஐட்டம்ஸ் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம விட்டுப்பாட கேசட் எல்லாம் கொண்டு போயிருக்காரு என்ன சார் இந்த வயசுல கூட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கீங்க போல அப்படின்னு போது எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வயசா ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு பயங்கரமான பாட்டி இருக்கு என்ன பார்க்க ஒரு பொண்ணு வரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே பாட்டில உழைச்சிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க ஹீரோயினும் ஒரு பாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பட்டும் படாம பேசிக்கிட்டு போயிருக்காங்க யாரு வீட்டுல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களும் ரைட்டர் அப்படின்ற மாதிரி வளரிடுறாங்க ரைட்டர் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா ரைட்டர் தான் என்னுடைய சுயசரிதையை கூட எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே ரைட்டரை பார்க்க போயிருக்காங்க இப்ப நம்ம ஹீரோ போட்டு கொடுத்ததுனால ரைட்டருக்கும் ஹீரோயின்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அடிக்கடிக்க ஹீரோயின் ரைட்டரை பார்க்க வந்திருக்காங்க ரைட்டர் என்னமோ நம்ம கிட்ட மறைக்கிறாரு அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் புரியுது கமிஷனர் ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு இப்போ ரைட்டரும் வேற வழி இல்லாம என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினே வந்து இந்த ரைட்டர்

நேத்து நைட்டு அந்த ஹீரோயின் தான் இவருடைய வீட்டுல இருந்திருக்காங்க நான் உங்க வீட்டுல இருக்கேன் நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வராதீங்க வெளியவே இருந்துக்கோங்க யாரு கேட்டாலும் நீங்க ஊருக்கே வரலன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதா இந்த ரைட்டு சொல்லும் போது திடீர்னு என்னமோ வந்து அந்த லிப்டுக்கு மேலே உழுந்த மாதிரி காமிக்கிறாங்க இப்போ லிப்ட் வேகமா ரெண்டு மூணு மாடி கீழே இறங்கி டப்புன்னு நிக்குது நிக்கும் போது வென்டிலேஷனுக்காக ஒரு ஓட்டை வச்சிருப்பாங்க அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா அந்த மூடி கீழே ஒழுகுது அப்ப ஒரு டெட் பாடி கத்தியோட அந்த ஓட்டைக்குள்ள உழுந்த விஷயத்த பாத்துட்டு எல்லாரும் கத்தி பயங்கரமா அழகர ஆரம்பிக்கிறாங்க உழுந்தது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயின் தான் இந்த குட்டி பையன் டெட் பாடியை பார்த்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த அந்த பையனால புரிஞ்சிக்க கூட முடியல அந்த பில்டருடைய மனைவி தான் ஒன்னும் இல்ல கண்ணா ஒன்னும் இல்ல அம்மா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க இந்த டைம்ல அந்த மெக்கானிக்கு எப்படியோ அந்த டோர்ல ஒரு ஓட்டையை போட்டு காத்து உள்ள வர மாதிரி பண்றாரு இப்பதான் இவங்களால சுவாசிக்கவே முடியுது இதே டைம்ல டிசிபி கமிஷனருக்கு கால் பண்றாரு எல்லாம் ஓகேவா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இன்னொரு பிரச்சனை ஹேங் இருக்கு ஒரு டெட் பாடி கரெக்டா லிப்டுக்கு மேல உழுந்து கிடக்குது அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஹாஸ்பிடலுக்கு கால் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஃபயர் போர்ஸையும் வர சொல்றாரு இதே டைம்ல டிசிபி இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க செக் பண்ணி நம்ம ஹீரோயின் எங்க இறந்து போனாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு இந்த ரைட் உடைய பிளாட்ல தான் நம்ம ஹீரோயின் இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து தான் யாரோ கொண்டு வந்து இந்த லிப்டுக்குள்ள போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கெஸ்ட் பண்றாரு இதே விஷயத்த கமிஷனர் கிட்ட சொல்லும் போது கமிஷனர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு முதல்ல நம்ம ஹீரோவை காதா மட்லியே போட்டு பொய் சொல்லாம உண்மையை சொல்லு உனக்கும் அவளுக்கும் என்ன கனெக்ஷன் அவ பாக்க வந்தது ரைட்ரை அப்படின்னு கூட வச்சுக்கோ இல்ல வேற யாரையோ அப்படின்னு கூட வச்சுக்கோ ரைட்டுடைய வீட்டுல அந்த பொண்ணு நேற்று நைட்டு ஸ்டே பண்ணிருக்கா அங்கதான் கொலை செய்யப்பட்டிருக்கா அந்த பொண்ணு எதுக்காக உங்ககிட்ட குழந்தைய பாத்துக்க சொல்லிட்டு போனா அப்படின்னா உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குதானே அப்படின்னு போது எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது ரெண்டு மூணு வாட்டி பாத்துருக்கோம் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் குழந்தைய பாத்துக்க சொன்னா இங்க வரவங்க போறவங்க யாரு சொன்னாலும் நான் செய்வேன் அந்த தான் இந்த வேலையும் பார்த்தேன் மத்தபடி அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் ரைட்டர் கிட்ட விசாரிக்கும் போது இவரு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு நேத்து நைட்டு ஊருக்கு போயிட்டு பஸ்ல வந்துட்டே இருக்கும் போது ஹீரோயின் கால் பண்ணிருக்காங்க கால் பண்ணி நான் உங்க பிளாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு போது இதோ நானும் வந்துட்டேன் நைட்டு பத்து பதினொன்னுக்குள்ள வந்துடுவேன் நீ உள்ளுக்குள்ள போயிட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு போது நீங்க இங்க வராதீங்க அப்படின்னு சொல்றா ஏன் கூட வேற யாரையாச்சும் கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்ன விஷயம் ஆனாலும் கிளம்பி உங்க பிளாட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம யாரு கேட்டாலும் நைட்டே நீங்க இந்த ஊருக்கு வந்துட்டீங்க இந்த பிளாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லாதீங்க யாரு என்ன கேட்டாலும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நான் இந்த ஊருக்கே வரல அப்படின்னு மட்டும் சொல்லி சமாளிங்க அப்படின் போது ஏமா என்னமா பண்ண போற எனக்கு ஒண்ணும் புரியல ஏன் அப்படின்னா சொல்ற விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது விளையாடலாம் இல்ல இன்னைக்கு நைட் ஒரு முக்கியமான சம்பவம் பண்ண போறேன் ஒரு ஆளை கொலை பண்ண போறேன் அப்படின்னு போது எனது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு போனு கட்டாது அப்படி இப்போ இந்த மனுஷனும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிட்டா கூட யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கா போல சந்தோஷமா சந்தோஷமா போல நம்ம எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணோம் மேபி கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு நம்ம ஏன் அங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காரு நீங்க வேணா போயிட்டு அந்த ஹோட்டல்ல விசாரிச்சு பாருங்க இதான் உண்மை அப்படின்னு போது நீ சொல்ற கதை நல்லா இருக்கு ஆனா எதுவுமே நம்பும்படியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் சொல்லும் நான் தான் நடந்த எல்லாத்தையுமே சொல்றேன்ல சார் ஆக்சுவலா அந்த பொண்ணை எவனோ ஒருத்தன் அச்சீவ் பண்ணிருக்கான் ஏமாத்திருக்கான் அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு தப்பான தொழிலுக்கு வந்திருக்கா அவன பழி வாங்கணும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா எல்லா பொண்ணும் சொல்ற விஷயம் தானே இந்த பொண்ணு என்ன புதுசா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசா கண்டுக்கல அந்த பொண்ணு சொன்ன எல்லா விஷயத்தையுமே நான் கதையா எழுதியிருக்கேன் இங்க பாருங்க டைரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இந்த கமிஷனர் படிக்க ஆரம்பிக்கிறாரு நமக்கு அப்படியே சில வருடங்களுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்துட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் சம டென்ஷனா இருக்காரு இந்த ஹஸ்பண்டும் அவருடைய பார்ட்னரும் சேர்ந்துட்டு என்னமோ ஒரு பிசினஸ் பண்ணிருக்காங்க அந்த பிசினஸ்ல பார்ட்னர் பயங்கரமா சீட் பண்ணி ஏமாத்திட்டு இருக்காரு அதனாலேயே ஒரு கடனாளியா மாறி இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நம்ம எப்படியாச்சும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது போது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம தற்கொலை தான் பண்ணிக்கணும் அப்படின்னு போது நீங்க என்ன சொன்னாலும் சரி உங்க கூட சேர்ந்து வாழவும் தயார் சாகவும் தயார் ஆனா என் வயத்துல வளர்ந்துகிட்டு இருக்கிற நம்ம குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ கீழே இறங்கு வண்டியை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு ஹீரோயின் இறங்குறது அப்புறமா நான் போயிட்டு அந்த ஃபிராடு பையனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியோடு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு அப்படி போனவர் தான் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையே மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இது வரைக்கும் மட்டும்தான் இந்த கமிஷனர் படிக்கிறாரு இதே டைம்ல அந்த டிசிபி எப்படியாச்சும் இந்த கதவையாச்சு உடச்சி உள்ளுக்குள்ள இருக்க கமிஷனரையும் மத்தவங்களையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு அதுக்கான எந்த டூல்ஸுமே அங்க கிடையாது நமக்கு எந்த டூல்ஸுமே தேவை கிடையாது இந்த டோரை ஓபன் பண்ண ஒரு கீ இருக்கும் அந்த கீ எங்க போச்சு அப்படின்னு தெரியல அந்த கீ கிடைச்சா இப்போ ஈஸியா இந்த டோர் ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்க எல்லாரையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு போது இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியும் யார் இந்த லிப்டோடைய கீய வச்சிருக்காங்களோ ஸோ அவங்க தான் லிஃப்ட் ஓபன் பண்ணி அந்த டெட் பாடியை தூக்கி அந்த ஓட்டைக்குள்ள போட்டுது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் இப்ப அப்படியே கமிஷனரை காமிக்கிறாங்க கமிஷனருக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா எதுக்காக நம்ம ஹீரோயின் இந்த வந்தாங்க யார பார்க்க வந்தாங்க அப்படின்றதுதான் இப்போ எல்லாரையுமே சந்தேக பார்வையோட பாத்துக்கிட்டே விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அங்க கோட்சே உடைய கையில அடிபட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை ஒரு நோட் பண்றாரு என்ன கையில அடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ஒண்ணும் இல்ல சார் நேத்து சரகு போடும் போது பாட்டில் உடஞ்சி கையில குத்துருச்சு அப்படின்னு போது நேத்து நீயும் நானும் நானும் ஒன்னா சேர்ந்து தானே சரகு போட்டோம் அப்படி எதுவுமே நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்ல ஆமா ஆமா நேற்று நைட் முழுக்க இந்த ஆளு ரூமுக்கு வரவே இல்ல தான் வந்தா வரும்போது கையில காயம் பட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோசாவும் அவங்க பங்குக்கு கொஞ்சம் போட்டு கொடுக்குறாங்க இங்க பாரு பொய் சொல்லாம உண்மைய சொல்லு இல்லனா இங்கேயே உன் தலை செதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ண காமிச்சு மிரட்டும் போது நான் உண்மையை சொல்லிடுறேன் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு நேற்று நைட் ஒரு சருகு போட்டு கீழே வரும்போது அங்க நம்ம ஹீரோயின் யார்ட்டையோ போன்ல பேசிக்கிட்டே அந்த ரைட்டோடைய வீட்டுக்குள்ள போறாங்க இந்த விஷயத்த இந்த ஆளுக்கு பார்த்துட்டு ஓடி போயிட்டு ஹக் பண்றான் அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்றான் கட்டாயப்படுத்துறான் அந்த பொண்ணு சமையா காண்டாயிட்டு ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சி தள்ளி விட்டு கதவை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் கை மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிதான் இந்த ஆளுக்கு கையில காயம் பட்டு அது மட்டும் இல்லாம அந்த சம்பவம் நடக்கும் போது தான் நம்ம ஹீரோனுடைய போனு அங்கிருந்து கீழே உழுந்து உடஞ்சு போயிட்டு இருக்கு இந்த விஷயத்த அவங்க நோட் பண்ணல போல இதுதான் ஆச்சுன்னு கோட்சே சொல்லி முடிக்க அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருமே கொலகாரங்களா அப்படின்னு சொல்லிட்டு பில்டர் கேட்கும் போது எல்லாரும் கிடையாது ஆனா கண்டிப்பா கொலகாரம் gara இதுக்குள்ள தான் இருக்கா அது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு கொலை பண்ணீங்களோ ஒழுங்கா ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஸ்டர் சொல்லும்போது இந்த பக்கம் அப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க நீ என்னையே சீட் பண்றியா என்னையே ஏமாத்துறியா இங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா முதல்ல உன்ன டைவர்ஸ் பண்றேன்டா முதல்ல உன்ன பிரேக்அப் பண்றேன்டா அப்படினு மோது அந்த பொண்ணே பரவாயில்ல போல நீ அந்த பொண்ணுக்கு மேல ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்சேவும் தன்னுடைய மனைவியிட சண்டை போடுக்கிட்டிருக்காரு ஒண்ணே ரோசா என்ன சொல்றாங்க அப்படினா இந்த डेड பாடி இந்த லிஃப்ட்டுக்கு மேலே விழுந்து கிடக்குது கண்டிப்பா லிஃப்ட் ஆப்

அப்படின்னும் போது அதுக்கான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதே டைம்ல பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படியே கூட்டமாக வந்து கூடி என்ன விஷயம் ஆச்சு கமிஷனர் உள்ளுக்குள்ள மாட்டிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ் வரை அவங்க ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ கமிஷனர் எப்படியோ அந்த கதவை உடைச்சி டெட் பாடியை தூக்கிட்டு போறாரு அதுக்கப்புறம் அந்த ரைட்டரை தூக்குறாங்க குழந்தைய தூக்குறாங்க அந்த காந்தி தாத்தாவையும் தூக்குறாங்க ரோசாவும் மேல போயிடுறாங்க சார் நீங்களும் மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனரை கூப்பிடும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்காம மேலே வர மாட்டேன்

போயிட்டாரு பில்டர் இந்த விஷயத்தை பார்த்துட்டு அவனை எதுக்காக மேலே அமைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாரை எங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனரு நம்ம ஹீரோவை பார்த்து இப்போதைக்கு நீதான் இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கோ வெளியே போனதுக்கு அப்புறமா நானே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னும் போது என்னது நான் கொலை பண்ணனு ஒத்துக்கணுமா அதெல்லாம் முடியவே முடியாது பண்ணாத கொலைய நான் பண்ணனு ஒத்துக்கவே முடியாது அப்படின்னும் போது டே நன்றிய மறந்துட்டு பேசுறியா உனக்காக நானும் இந்த பில்டரும் என்ன வேலைலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டியா உருட்கிட்ட ஒழுங்கா நாங்க சொல்ற மாதிரி கேளு அப்படின் போது ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோ ஆர்மில இருக்கும் போது அவருடைய ஹையர் ஆபிசரையே காலை வெட்டிட்டு தப்பிச்சு இந்த ஊருக்கு ஓடி வந்துட்டு இருக்காரு ஏன்னா அந்த ஹையர் ஆபிசருக்கும் நம்ம ஹீரோக்கும் சுத்தமா செட்டே ஆகாதான் அவர் வேண்முத்துக்குன்னே கண்ணி வரி இருக்க இடமா பார்த்து நம்ம ஹீரோவை போ சொல்லியிருக்காரு அப்படிதான் நம்ம ஹீரோடைய கால் போயிருக்கு அந்த காண்டுல கொக்கா மக்கா என் கால் போனதுக்கு நீதான் காரணம் உன் காலை வெட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு காலை வெட்டி கொண்டு வந்துட்டு கால் போனதுக்கு காலை வெட்டிட்டாரு ஒருவேளை அது போயிருந்ததுன்னா ஐ மீன் கைய சொன்ன கை பொய்ந்ததுன்னா அதை விடுங்க அந்த மாதிரி நம்ம ஹீரோ தப்பிச்சு இந்த ஊருக்கு ஓடி வந்ததுக்கு அப்புறமா கமிஸ்டரும் பில்டரும் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோக்கு அடையாளம் கொடுத்து பேரை மாத்த சொல்லி அது மட்டும் இல்லாம ஒரு டெட் பாடியை எரிச்சு நம்ம ஹீரோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்காங்க நம்ம ஹீரோவை காப்பாத்தி வச்சிருக்காங்களா இதுக்கு நீ பண்ற நன்றி கடன் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் பண்ணாத கொலைய ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு போது இந்த கமிஸ்டர் நம்ம ஹீரோவை போட்டு போல புலன் புலக்கிறாரு அப்போ பில்டருடைய மனைவி அவர் போட்டு எதுக்காக அப்படி டார்ச்சர் பண்றீங்க எல்லாத்தையும் நான் தான் பண்ண நானே ஒத்துக்கிறேன் அப்படின்னு போது இங்க பாரு ஒழுங்கா அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு பில்டர் மனைவியை மிரட்டும் போது இல்ல நான் உண்மைய சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நமக்கு பேக் அமைக்கிறாங்க நேத்து நம்ம ஹீரோயின் வந்த உடனே நேரா போய்ட்டு பில்டருடைய மனைவியை மீட் பண்ணிருக்காங்க உங்க புருஷனை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்க புருஷன் சுயசரிதிய கூட கதையா எழுதிக்கிட்டு இருக்காரு புக்கா எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பயோகிராபில நான் ஒரு முக்கியமான கேரக்டர் ஆனா என்னை பத்தி அந்த புக்கில் எதுவுமே இருக்காது நானே உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு போது அந்த ஆளை பத்தி நான் எதுவுமே தெரிஞ்சுக்க விரும்பல ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போய் அயோக்கிய ராஸ்கல்னு சொல்லும்போது போது இருமா அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற நான் சொல்லி முடிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கடனை உடனே வாங்கி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அந்த ப்ராஜெக்ட் வேற ஒன்னும் கிடையாது இந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கை ஸ்டார்டிங்ல கட்ட ஆரம்பிச்சது என்னமோ நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்டு நடுவுல வந்து சேர்ந்தவர் தான் இந்த பில்டர் இந்த பில்டர் தான் நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்டை சீட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை பிடிங்கிட்டு அவரு பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்டு கடனாலியா மாட்டிக்கிட்டு இருப்பாரு கடைசியா கூட நான் போயிட்டு அந்த பில்டரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னா கிளம்பியிருப்பாரு போனவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல காணாமலே போயிட்டு இருப்பாரு நம்ம புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டர் கிட்ட போயிட்டு கேட்கும்போது போது உன்னுடைய புருஷன் எல்லா பணத்தையுமே ஏமாத்தி வாங்கிட்டு ஓடி போயிட்டான் உன்னையும் இப்போ நடு ரோட்ல அம்போன்னு விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கை வைக்கும்போது போது கையடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு அந்த ஆளு பலவந்தப்படுத்தி இந்த பொண்ணு ரேப் பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுடைய வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிருக்கு அவங்களும் எப்படி எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காங்க நாலஞ்சு வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்தவங்க நம்ம புருஷனுக்கு என்ன விஷயம் ஆச்சு அத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க அப்பதான் இந்த பில்டருடைய சுய இந்த ரைட்டர் எழுதுறாரு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுட்டு இவரு கூட பழக ஆரம்பிச்சிருக்காங்க ரைட்டர் மூலயமா புருஷனுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அன்னைக்கு நம்ம ஹீரோனுடைய புருஷன் நியாயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இதுக்கப்புறமும் இவனை விட்டு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய புருஷனை இந்த பில்டரு அடிச்சே கொலை பண்ணிருக்காரு இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா நம்ம ஹீரோவ காப்பாத்த யாருனே தெரியாத ஒரு டெட் பாடி எரிச்சு சர்டிபிகேட் அடி பண்ணிருப்பாங்க அந்த டெட் பாடி வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோனுடைய புருஷன் தான் போல சோ உங்க புருஷனை பழி வாங்கணும் அப்படின்னு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அந்த பில்டருக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே இந்த அப்பார்ட்மெண்டுக்கு நான் வந்துட்டேன் நான் ரைட்டருடைய வீட்ல வெயிட் பண்றேன் நீங்களும் வந்துருங்க நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ரெடியா படுத்துகிட்டு

வச்சிருந்த கத்திய தூக்கி குத்தி கொலப்பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கும் போது பொண்டாட்டிக்காரி கண்ணை மூடிட்டு பில்லர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சிருப்பா பில்டரு உசாரா நவுந்து போயிட்டாரு இந்த இரும்பு நல்லா நம்ம ஹீரோயின் மண்டையிலேயே பட்டு ஹீரோயின் கையில கத்திய புடிச்ச மைனியே அப்படியே இறந்து போயிட்டாங்க ஐயோ நான் மாத்தி அடிச்சிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்துட்டு அழுகிறாங்க பில்லருக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா ஒரே டைம்ல கத்தில இருந்தும் தப்பிச்சுட்டேன் பொண்டாட்டி இருந்தும் தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு இப்போ டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு அந்த லிப்டோடைய ஓட்டைக்குள்ள போட்டுறாரு அதுக்கப்புறம் பில்டர் ஃப்ரெண்டான இந்த கமிஸ்டருக்கு கால் பண்ணி சொல்லிருக்காரு கமிஸ்டரும் இங்க வந்திருக்காரு கரெக்டாக இந்த கமிஸ்டரும் பில்டரும் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு இந்த சீனை பார்க்கும் போதெல்லாம் அட பாவீங்களா அப்படின்னா இந்த ஆளுக்கு எல்லாமே தெரியுமா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ அந்த பில்டரு மனைவியை போட்டு போல போலன்னு பொழக்க ஆரம்பிக்கிறாரு ஏன்டி இப்படி பண்ண ஒழுங்கா நாங்க அவனை அடிச்சு ஒத்துக்க வச்சிருப்போம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை போட்டு அடிக்கும் போது தயவு செஞ்சு அவங்கள அடிக்காதீங்க நான் ஒத்துக்குறேன் ப்ளீஸ் அவங்கள அடிக்காதீங்க

கம்பெனிலேருந்தே டெக்னீஷியன்ஸ்லாம் வந்துட்டாங்க மேனுவலாக கொஞ்ச கொஞ்சமா கீழே இறக்கி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம்ல டக்குன்னு அந்த லிஃப்டோடைய ரோப்பு கட் ஆயிட்டு பயங்கர வேகமா கீழே வந்து முட்டி நிக்குது இப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆனால் நம்ம ஹீரோ கையில கன் இருக்கு அந்த போலீஸும் பில்டரும் பொத்துன்னு கீழே விழுகிறாங்க ரெண்டு பேரையுமே நம்ம ஹீரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்காரு அந்த லிஃப்ட் வந்த வேகத்துக்கு கண்ணை பிடிங்கி ஷூட் பண்ணிட்டாரு போல இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அந்த பொண்ணையும் நான் தான் கொலை பண்ணேன் இவங்க ரெண்டு பேரையும் நான் தான் கொலை பண்ணேன்